போலி கைபேசிகளை விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த தகவலை மார்ச் 21 போலீசார் வெளியிட்ட செய்தியில் அறிய முடிந்தது. இதில் 27 முதல் 49 வயதுக்குட்பட்ட 4 ஆடவர்கள் மீது மோசடி செய்ததாக மார்ச் 22 அன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. போலி கைபேசிகளை விற்றதாக கடந்த மார்ச் 9 முதல் 17 வரை பாதிக்கப்பட்ட நபர்களிடம் இருந்து 3 புகார்களை போலீசார் பெற்றதாக கூறியுள்ளனர். தங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருப்பதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களை அணுகிய அவர்கள் பல்வேறு பிராண்டட் கைபேசிகளை சலுகை விலையில் விற்க முயற்சி செய்துள்ளனர். அவர்கள் ஒரு கைபேசியை $600 என்ற விலையில் விற்றதாக போலீசார் தெரிவித்தனர். கைபேசிகளை அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடம் கொண்டு சென்ற பிறகு அவை போலியானவை என்பதை வாங்கியவர்கள் கண்டறிந்தனர். அதன் பின்னர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்ட மத்திய போலீஸ் பிரிவு அதிகாரிகள் அந்த 4 பேரின் அடையாளத்தை கண்டறிந்து அவர்களை மார்ச் 20 மற்றும் மார்ச் 21 ஆகிய தேதிகளில் தனித்தனியாக கைது செய்தனர். மேலும் போலியாக தயாரிக்கப்பட்ட பல கைபேசிகளும் உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. மேலதிக விசாரணைகளுக்காக கைதான ஆடவர்களின் கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதுபோன்ற மோசடி குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம்.